இனிமே கண்ண முடித்து கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு காந்தி இறப்புக்கு பின் தனது பரம்பரை சொத்துக்கள் அரசுக்கு செல்லாமல் இருக்க அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்தி பரம்பரை சொத்து வரியை ரத்து செய்தார் என பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் மொரேனா தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய மோடி உங்கள் காதுகளை நன்றாக திறந்து வைத்து நான் சொல்லும் காங்கிரஸ் கட்சியின் பாவங்களை கேளுங்கள் இந்திரா காந்தி இறந்தபோது இருந்த சட்டத்தின்படி ஒருவர் சொத்தின் பாதி அரசாங்கத்துக்கு சென்றுவிடும் இந்திரா தனது சொத்துக்களை அவரது மகன் ராஜீவுக்கு வைத்து விட்டதால் அந்த சொத்துக்கள் அரசுக்கு செல்லாமல் பாதுகாக்க அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்தி பரம்பரை சொத்து வரியை ரத்து செய்தார் நான்கு தலைமுறையாய் பலன்களை அறுவடை செய்த காங்கிரஸ் கட்சி இப்போது பரம்பரை சொத்து வரியை மீண்டும் கொண்டுவர பார்க்கிறது காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைந்தால் கஷ்டப்பட்டு நீங்கள் உழைத்து சம்பாதித்த சொத்துக்கள் உங்களிடமிருந்து பறிக்கப்படும் ஆனால் அதுபோன்ற திட்டங்களை பாஜக ஒருபோதும் அனுமதிக்காது காங்கிரஸின் திட்டத்துக்கு தடையாக நான் இருப்பதால் காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்கள் என்னை வசைப்பாடுகின்றனர் கைகளில் உள்ள தடைகளை அகற்றுவதற்கு பதிலாக காங்கிரஸ் கட்சி பாரத மாதாவின் கைகளை வெட்டி நாட்டை பிளவுபடுத்த பார்க்கிறது முஸ்லிம்களின் வாக்கு வங்கியை பாதுகாக்க எஸ் சி எஸ்டி ஒபிசி இடஒதுக்கீட்டை ரத்து செய்து மதத்தின் அடிப்படையிலான சமரச அரசியல் மூலம் ஆட்சியை கைப்பற்றவும் நாட்டின் வளங்களை பெறும் முதல் உரிமை முஸ்லிம்களுக்கே என்று காங்கிரஸ் கட்சி தெரிவித்தது ஆனால் முதல் உரிமை என்று நான் ராகுல் காந்தி போன்ற வாரிசுகள் எங்கள் மீது அவதூறுகளை பரப்பினாலும் மக்களுக்கும் பாரத மாதாவுக்கும் தொடர்ந்து நாங்கள் சேவை செய்வோம் பாஜக அரசு எண்பது கோடி இந்திய மக்களுக்கு எந்தவித பாகுபாடும் இன்றி இலவச ரேஷன் வழங்கியுள்ளது இந்திய அரசமைப்பு உருவான போது வேலைவாய்ப்பு மற்றும் கல்வியில் இடஒதுக்கீடு மத அடிப்படையில் வழங்கப்படக்கூடாது என அம்பேத்கர் அறிவித்தார் அதனை பின்வாசல் வழியாக அனுமதித்து அவரின் முதுகில் குத்திய காங்கிரஸ் கர்நாடகாவில் சட்டவிரோதமாக முஸ்லிம்களை ஓபிசி பிரிவில் இணைத்துள்ளார் ஆந்திராவில் ஆட்சியில் இருந்தபோது மத அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை அறிமுகப்படுத்தியது பின்னர் அதை நாடு முழுவதும் அமல்படுத்த திட்டமிட்டு இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு ஓபிசி பிரிவுக்கான இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீட்டை குறைத்து தனது வாக்கு வங்கியை பலப்படுத்த மத அடிப்படையில் வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் விரும்பியது என மோடி பேசியுள்ளார்